சுவாமி, ஆத்மான்னு சொல்கிறோம். ஆத்மான்னா என்ன, எங்கே இருக்குது, என்ன பண்ணுது, ஆத்மா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது ஒரு பேசிக் எனர்ஜி தான் எல்லா ஆத்மான்னு சொல்கிறது. அது இறைவன்னு சொல்லிடலாம், ஆத்மானு சொல்லிடலாம். அந்த பேசிக் எனர்ஜி இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த பேசிக் எனர்ஜியை நம்ம தனியாக அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக நம்ம நாக்கு இருக்குது. நாக்கு வந்து உணர்வோடு தான் இருக்குது. அந்த நாக்கு வந்து நாக்கில் நீங்கள் இனிப்பு போட்டால் இனிப்பை காட்டும், கசப்பு போட்டால் கசப்பை காட்டும். அது உண்மையிலே அது நாக்கினுடைய சுவை தான். நாக்கு வந்து சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லி சொன்னால் எந்த சுவையுமே தெரியாது. எல்லா சுவைக்கும் ஆதாரமாக இருக்கிறது அந்த நாக்கு தான். அது எந்த சுவையுமே இல்லைன்னு சொன்னால் அந்த நாக்கு இருக்கிறது தெரியாமல் தான் இருக்கும். இப்போ நம்ம உடல் இருக்குது, உடல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆரோக்கியமான உடல் வந்து இருக்கிறது தெரியாமல் இருக்கும். உடல் இருக்கிறது தெரிஞ்சிட்டனாலே ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டுன்ட்டு அர்த்தம். அப்போ அதே மாதிரி சொன்னால் ஆன்மாங்கிறது இருக்கிறது தெரியாமல் எல்லாத்துக்கும் பேசிக் எனர்ஜியாக இருக்குது. நம்ம தனியாக அதெல்லாம் பார்க்கணுன்ட்டுலாம் நினைக்கக்கூடாது. அப்படி பார்க்கணுன்னு எல்லாம் நினைக்கிறது எதுன்னு சொன்னால் நம்ம மனசு தான் அப்படி நினைக்கிது. மனசு கூட ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான். எல்லாமே ஏதாவது வெளிப்பட்டு நமக்கு தெரிகிற மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னால் அது ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான். ஆன்மாவுடைய வெளிப்பாடாக தான் மனசு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இனிப்பாக தெரிகிறதும் நாக்கினுடைய அம்சம்தான், கசப்பாக தெரிகிறதும் நாக்கினுடைய அம்சம்தான். அதேமாதிரி நமக்கு என்னென்னலாம் தெரிதோ அத்தனையுமே அந்த ஆன்மாவுடைய அம்சம்தான். இதுக்கு அந்நியமாக ஒன்று ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுவேன்னு சொல்லி சொன்னால் அது அப்படி ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டுறதுனாலே அது இயற்கைக்கு விரோதமானது. அது நான் எந்த சுவையுமே இல்லாமல் நான் நாக்கை மட்டும் தெரிஞ்சுக்கிடுவேன்னிட்டு சொல்கிற மாதிரி தான். அது இருக்கிறதே தெரியாது. இருக்கிறத தெரியாமல் தான் இருக்கிறது தான் அதனுடைய இயல்பு. அது அதை தெரியணும்னு அவசியமே இல்லை. தேவையில்லை. இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்லணுன்னா, எல்லாருமே வந்து ஏதோ ஒரு அனுபவத்தை நாடுற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் எல்லா அனுபவத்தையும் புறக்கணிக்கிறதுக்காக ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னிட்டு சொல்லி ஒரு பேச்சு வழக்கில் ஆயிடுது. அது அது அவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி இல்லாமல் சொல்லுவாங்க. அதனுடைய உண்மையான அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டா சார்?